காலை 10 மணி வரை மட்டுமே காய்கறி கடைகள் இயங்க அனுமதி. கொரோனா பரவல் பற்றி கவலையின்றி பொருட்கள் வாங்க அதிக அளவில் கூடிய மக்கள். ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துவதில் காவல்துறையினர் தீவிரம். கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாமல் வீதியில் உலா வரும் மக்கள். ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்றால் கடும் நடவடிக்கை. ஆக்சிஜன் சிலிண்டரை பதுக்குவோர் மீதும் குண்டர் சட்டம் பாயும் என தமிழக அரசு எச்சரிக்கை. கொரோனா தடுப்பூசிகளை வாங்க உலகளாவிய டெண்டர் வெளியீடு. 90 நாட்களில் 5 கோடி தடுப்பூசிகளை வழங்க முடியும் நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. டவுதே புயல் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. கோடி பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த மாம்பழங்கள் விழுந்து சேதம். கொரோனா தடுப்பூசி போடும் பணியை விரைவுபடுத்துவது பற்றி உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். கோவாக்சின் தடுப்பூசியின் ஃபார்முலாவை பகிர தயாராக இருப்பதாக பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்துக்கு கூடுதல் ஆக்சிஜன் தடுப்பூசி மருந்து கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். புயல் காரணமாக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் குழுக்கள் விரைந்துள்ளன. புயலை சமாளிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வருகிற 31ஆம் தேதியே தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் கொரோனா தொற்று வெகுவாக குறைந்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காளத்தில் நாளை முதல் மே 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து மேலும் 29,021 ரெம்டெசிவிர் மருந்துகள் விமானம் மூலம் மும்பை விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்துள்ளன. அமெரிக்க அதிபரின் மூத்த ஆலோசகராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மீரா தாண்டன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் கூடுதல் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன. நேற்று வரை மதியம் 12 மணி வரை திறக்கப்பட்டிருந்த கடைகள் இன்று முதல் காலை 10 மணிக்கு அடைக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று காலை 6 மணிக்கு திறக்கப்பட்ட கடைகள் 10 மணிக்கு அடைக்கப்பட்டன. இன்று முதல் டீ கடைகள் திறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காய்கறி, பூ, பழம் விற்பனை செய்யும் நடைபாதை கடைகளுக்கும் இன்று முதல் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ரெம்டெசிவிர் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பதுக்குவோர் மீதும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்பவர்கள் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் உலகளாவிய ஒப்பந்த புள்ளியை கோரியுள்ளது. அதில் 90 நாட்களில் 5 கோடி தடுப்பூசிகளை வழங்க முடியும் நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதற்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் மயானங்களில் காலி இடங்கள் இருக்கின்றனவா என்பது குறித்து ஆன்லைனில் தெரிந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்னுடைய வருத்தத்தை வந்து ஒரு அந்தந்த தனிப்பட்ட அதிகாரிக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லா இடத்துல இருந்து இந்த மிஷின்ஸ் எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம்ஸ் இருந்தாலும் சரி கேசிஃபயர் கிரிமட்டோரியம் இருந்தாலும் சரி கரெக்டான முறையில் ஒர்க் பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கும். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இருக்கும் பகுதியில் கழிவறை வசதி என்பது முறையாக பின்பற்றாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நோய் பாதிக்கப்பட்ட 30 நபர்களுக்கு ஒரு கழிப்பறை என பயன்படுத்தி வரும் நிலையில் கழிவறையை முறையாக கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தாத காரணத்தினால் நோயாளிகளுக்கு மேலும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக இதனை சீரமைத்து தர வேண்டும் என அங்கு வந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் முதற்கட்டமாக இன்று முதல் அரசின் கொரோனா நிவாரண நிதியாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 200 பேர் வீதம் கொரோனா நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்பதால் பொதுமக்கள் கூட்ட நெரிசலை தவிர்த்து பாதுகாப்பாக முகக்கவசம் அணிந்து நிவாரண உதவி பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி நேரங்களில் சென்று வாங்க முடியாதவர்கள் வருகிற 18ஆம் தேதிக்கு பிறகு ரேஷன் கடைக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு எஸ்ஆர்எம் குழுமம் சார்பில் 1,10,00,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பு பணிகளுக்கு நன்கொடை வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் பலரும் கொரோனா நிவாரணத்திற்கு என நிதியுதவி அளித்து வருகின்றனர். அந்த வகையில் எஸ்ஆர்எம் குழுமம் சார்பில் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 1,10,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. எஸ்ஆர்எம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணைவேந்தர் டாக்டர் சத்யநாராயணன், எஸ்ஆர்எம் ராமாபுரம் கல்வி வளாக தலைவர் டாக்டர் சிவக்குமார், எஸ்ஆர்எம் குழுமத்தைச் சேர்ந்த நிரஞ்சன் ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நிதியை அளித்தனர். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் உருவாகியுள்ள டவுதே புயலால் கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனிடையே டவுதே புயல் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மத்திய நீர்வள ஆணையம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி செல்வதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியில் 50 மீட்டர் மேல் கடல் உள்வாங்கியதால் கரையில் நிறுத்தப்பட்டிருந்த நாட்டுப் படகுகள் சேதமடைந்தன. நேற்று இரவு முதல் பாம்பன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் விட்டுவிட்டு மழை பெய்தது. பாம்பன் பகுதியில் 50 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியதால் பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியில் மீனவர்கள் நிறுத்தி வைத்திருந்த நாட்டுப் படகுகள் அனைத்தும் கரை தட்டி நிற்கின்றனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் கரை தட்டி நிற்பதாக பாம்பன் பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். 2-3 படகுகள் சேதமான நிலையில் அவற்றை மீட்கும் பணியில் சக மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். போடியில் டவுதே புயல் காரணமாக அடித்த சூறாவளி காற்றால் சுமார் 1,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விளைந்த மாங்காய்கள் உதிர்ந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. தேனி மாவட்டம் போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான குரங்கணி, பிச்சாங்கரை, முத்துக்கோம்பை, பெரியாத்துக்கோம்பை, மங்களக்கோம்பை போன்ற பகுதிகளில் சுமார் 13,000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் முதல் பிப்ரவரி வரை மா மரங்களில் பூக்கள் பூக்க தொடங்கி அவை மே மாதத்தில் அறுவடைக்கு தயாராகும். இந்நிலையில் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று இரவு பெய்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் சுமார் 1,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த மாங்காய்கள் கீழே உதிர்ந்து முற்றிலும் சேதமடைந்தன. இதனால் தங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மா விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பல 1,000,000,000 ஹெக்டேர் வந்து மா
பராமரிப்பணி எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான டன்கள் வந்து சேதாரம் அடைஞ்சிருக்கு. தமிழக அரசு இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் இதை பார்த்துட்டு தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. முதல் நியூஸ் பேப்பர் வந்து தமிழில் நியூஸ் பேப்பர் தமிழ் தூது. அது என்னடாது? தினத்தந்தியா? ஞான பூமியா? தினத்தந்தின்னு நினைக்கிறேன். அதுவும் தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சு தினத்தந்தினா பார்ப்போம். நான் படித்தா மாத்திரேன், அதுக்கு தான் தெரியாதுமா. தினகரன் தான். எனக்கு தினத்தந்தி தான். இந்தியன் நியூஸ் சரியா தெரியுமா? சுதேஷ் மித்ரன். சுதேஷ மித்ரனா? கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள அகலக்கோட்டை பாலத்தொட்டனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் 3000 மேற்பட்ட குடும்பத்தினர் நர்சரி தோட்டங்கள் அமைத்து பலவிதமான மலர் செடிகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். ரோஜா செடிகள், அலங்கார செடிகள் உள்ளிட்ட மலர் செடிகளை பதியம் போட்டு அவற்றை கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மாநிலங்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். கோடைக்கால சீசனை முன்னிட்டு பிரிட்டோனியா, பால்வியா, விர்டினியா உள்ளிட்ட 10 மேற்பட்ட அலங்கார பூஞ்செடிகள் ஏராளமான நர்சரி தோட்டங்களில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. பதியம் போட்டு 6 வளர்த்து மே மாத சீசனில் இந்த செடிகள் விற்பனைக்கு வரும் நிலையில் கொரோனா ஊரடங்கால் விழாக்கள் தடைப்பட்டுள்ளதாலும் வெளி மாநில வியாபாரிகள் வருகை இல்லாததாலும் நர்சரிகளில் வளர்க்கப்பட்டு வந்த 1000 மேற்பட்ட அலங்கார பூந்தொட்டிகள், பல 1000 மலர் நாற்றுகள் தேக்கமடைந்துள்ளன. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் உள்ள ஒரு ஏலக்காய் தோட்டத்தில் உள்ள பலா மரங்களில் இருந்த பலா பழங்களை தின்பதற்காக யானை கூட்டம் வந்திருக்கிறது. அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் யானையின் கால் 2 பலா மரங்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டது. மற்ற யானைகள் சத்தம் எழுப்பிய நிலையில் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் சென்றது. இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு இருந்த மற்ற யானைகளை விரட்டிவிட்டு யானையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சில மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பலாமரம் வெட்டப்பட்டு யானை விடுவிக்கப்பட்டது. யானையின் காலில் காயங்கள் இருப்பதால் அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர், பனகுடி, காவல் கிணறு, ரோஸ்மியாபுரம் பகுதிகளில் அரபிக்கடலில் ஏற்பட்ட புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. திடீரென வீசிய சூறை காற்றின் காரணமாக அந்த பகுதியில் இருந்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் குலை வந்த வாழைகள் முறிந்து விழுந்தன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதேபோல் அந்த பகுதியில் இருந்த வாழை தோட்டங்கள் அனைத்திலும் சுமார் 10,000 மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. ஏற்கனவே வாழைத்தார்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் மரங்கள் முறிந்து விழுந்து உள்ளதால் தமிழக அரசு வாழை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோரப்பள்ளம், கூலிப்பட்டி, ராமசாமிப்பட்டி, கிளாமரம், காவடிப்பட்டி, நீராவி, கரிசல் குளம், மேல ராமநதி, கீழ ராமநதி, கீழமுடி, மன்னார்கோட்டை உள்ளிட்ட பகுதியில் 50 பரப்பளவில் வாழை மரங்கள் பயிரிடப்பட்டிருந்தன. தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அப்பகுதியில் ஏற்பட்ட இடி மின்னல் சூறைக்காற்றில் சுமார் 80 ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் அனைத்தும் சாய்ந்து கீழே விழுந்து சேதமடைந்தன. இதனால் வாழை விவசாயிகள் நிவாரண உதவி கோரியுள்ளனர். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். 12 வகுப்பிற்கான தேர்வு நிச்சயம் நடைபெறும். இதுகுறித்து கல்வியாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரிடமும் வீடியோ கான்பரன்சிங் மூலம் கருத்து கேட்பு நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார்.
அனைவரும் 12 வகுப்பு தேர்வு நிச்சயம் நடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தேர்வு என்பது அவசியம் என கருதப்படுகிறது. ஆனால் கொரோனா தொற்று தாக்கத்தின் விளைவாக இனிவரும் காலங்களில் எப்படி இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவுகளில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் நிச்சயம் 12 வகுப்புக்கான தேர்வு நடத்துவதில் உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் 12 வகுப்பு முடித்த பிறகு கல்லூரிக்குள் நுழையும் போது மாணவ மாணவிகள் எந்த துறையை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது மிக முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் உள்ளது. ஆல் பாஸ் என அறிவித்தால் அந்த அறிவிப்பு மாணவர்களுக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியை தரும். மாணவர்கள் அரசை பாராட்டலாம், ஆனால் அது எங்களுக்கு தேவையில்லை என்றார். திருச்சி மாநகரில் ஆழ்வார்த்தோப்பு பகுதியில் காலை 8 மணிக்கு எல்லாம் நியாய விலை கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஒவ்வொரு நியாய விலை கடைகளில் 2 காவலர்கள் ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு 2000 ரூபாயை வாங்குவதற்கு கூட்டம் கூட்டமாக நின்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுடன் தனிமனித இடைவெளி கேள்விக்குறியானது. திருச்சி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் முதன்முறையாக 1000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மக்கள் தொடர்ந்து அலட்சியமாக இருப்பது நோய் தொற்று மேலும் தீவிரமடையும் என அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. May 10 முதல் 24 வரை காலை 6 மணி முதல் 12 மணி வரை அத்தியாவசியப் பொருட்கள் வாங்கும் கடைகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பலசரக்கு மற்றும் காய்கறி கடைகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மதுரை கீழமாட வீதி பகுதியில் உள்ள பலசரக்கு மளிகை சாமான் பொருட்களை வாங்க அதிக அளவில் இருசக்கர வாகனங்களில் பொதுமக்கள் திரண்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 10 மணி ஆன நிலையில் வியாபாரிகள் கடைகளை அடைத்து புதிய கட்டுப்பாடு விதிமுறைகளை கடைபிடித்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ளது மூங்கிலடி கிராமம். இந்த கிராமத்தில் கண்குழாய் பாலம் ஒன்று உள்ளது. அருகே பாலம் வேலை நடந்து வருவதால் பொதுமக்கள் இந்த கண்குழாய் பாலத்தை தான் பயன்படுத்தி வந்தனர். குறிப்பாக தலையணை, காமராஜர் நகர், சிவபுரம் மற்றும் அருகே உள்ள விவசாய நிலங்களுக்கு இந்த கண்குழாய் பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக கண்குழாய் பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மூங்கிலடி கிராமத்திற்கு செல்லக்கூடிய போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த பாலத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தேவாலா மற்றும் பந்தலூர் பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. கனமழையோடு கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பந்தலூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது ஈட்டி மரம் ஒன்று விழுந்து வீடு சேதமடைந்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பந்தலூர் அருகே உள்ள மணல் வயல் பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 40க்கும் மேற்பட்டவர்கள் அம்பல மூலா அரசு பள்ளி கட்டிடத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகள் 283 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் இந்த பகுதிகளில் உள்ள மக்களை தங்க வைக்க 456 பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நீலகிரியில் உள்ள பேரிடர் குழுக்களுடன் இணைந்து செயல்பட அரக்கோணத்தில் இருந்து கமாண்டர் கணேஷ் பிரசாத் தலைமையில் 25 பேர் கொண்ட பேரிடர் குழுக்கள் நீலகிரிக்கு விரைந்துள்ளனர். மழையின் அளவு அதிகமாக இருக்கும் என்றும் தாக்குதலை சமாளிக்க பேரிடர் குழுக்கள் மீட்புக் கருவிகளுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்டத்திற்கு புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இந்த ஆண்டு பிளம்ஸ் விளைச்சல் குறைந்து விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் பிளம்ஸ் மரங்களின் பூக்கள் பூத்து குலுங்க துவங்கிய காலகட்டத்தில் சராசரிக்கும் அதிகமாக கோடை மழை பெய்ததால் பூக்கள் அனைத்தும் உதிர்ந்தன. பூக்கள் வெகுவாக மழைக்கு உதிர்ந்ததால் விளைச்சல் முற்றிலும் குன்றி மழைக்கு தப்பித்த பூக்கள் பிளம்ஸ் காய்களாக வளரத் தொடங்கின. அதன் பின்னர் கோடை மழையானது தொடர்ந்து விடாமல் மே மாத இறுதி வரை பெய்து வருவதால் வளர்ந்த பிளம்ஸ் பழங்களில் வெடிப்புகள் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. கொரோனா பொது முடக்கம் ஏற்பட்டுள்ளதால் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட அண்டை மாநில பெரும் சந்தைகளுக்கு பிளம்ஸ் பழங்களை அனுப்ப முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். இதனால் 2வது ஆண்டாக பிளம்ஸ் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலை கட்டுமானப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் ஆய்வு செய்தார். மருத்துவமனைகளில் தற்போது ஏற்பட்டுள்ள ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை போக்க மருத்துவமனைகளிலேயே ஆக்ஸிஜன் உற்பத்தியை தொடங்கும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 78 இடங்களில் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலை அமைக்கப்பட உள்ளன. முதற்கட்டமாக நாகை உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த ஆலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாகையில் வேதாரண்யம் மருத்துவமனையில் மத்திய மாநில அரசு நிதி உதவியுடன் 75 லட்சம் ரூபாயில் அமைக்கப்படும் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையத்தின் மூலம் நிமிடத்திற்கு 500 லிட்டர் மருத்துவ ஆக்ஸிஜன் தயாரிக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமானப் பணிகள் இன்னும் 20 நாட்களுக்குள் நிறைவு பெற்று ஆக்ஸிஜன் உற்பத்தி செயல்பாட்டுக்கு வரும் என மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கஜா நண்பர்கள் குழு என்ற அமைப்பைச் சேர்ந்தோர் உணவு தேவைப்படுவோருக்கு உணவை வழங்கி உதவி வருகின்றனர். மன்னார்குடி பந்தலடி பகுதியில் தள்ளுவண்டி ஒன்றில் தயிர் சாதம், புளி சாதம் மற்றும் வாழைப்பழம் என குவித்து வைத்துள்ளனர். பசித்தால் எடுத்துக் கொள்ளவும், பணம் வேண்டாம் என்ற வாசகம் அச்சடிக்கப்பட்ட அட்டை ஒன்றை தொங்கவிட்டுள்ளனர். இதனை பார்த்து உணவு தேவைப்படுவோர் தங்களுக்கு தேவையான உணவு பொட்டலங்களையும் பழங்களையும் மகிழ்ச்சியுடன் எடுத்துச் செல்கின்றனர். கஜா நண்பர்கள் குழுவின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மதுரை மாநகராட்சியில் சாலையில் வசிப்போர்கள், தெருக்களில் வசிக்கும் ஆதரவற்றோர்கள், கைவிடப்பட்ட முதியோர்கள், ஊரடங்கால் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவிப்போர் என அனைவரும் ஒருவேளை உணவு கூடை கிடைக்காமல் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் செனாய் நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியை ஆதரவற்றோருக்கான இருப்பிடமாக மாற்றி அவர்களுக்கு தங்க இடம், உண்ண 3 வேளை உணவு வழங்கி உதவி செய்து வருகிறது. இதற்கிடையில் இதயம் தொண்டு நிறுவனத்தினர் அவர்களுக்கு யோகா, மன வழக்கலை உள்ளிட்ட பயிற்சிகளை அளிக்கின்றனர். கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா 2வது அலை அதிகப்படியாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். வெளியே போயிட்டு வந்தோம் பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயே கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டுருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகள்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இடிச்சாறு இந்த மாதிரி கிட்ட வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகள் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா 2வது அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்லை, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் துவக்கி வைத்தார். தட்டான்குளம் ரேஷன் கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதி வழங்கியபோது அந்த பகுதியைச் சேர்ந்த சிவமணி பாரதி என்கின்ற 13 வயது சிறுவன் தான் சேமித்து வைத்திருந்த 15,000 ரூபாய் பணத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினார். நிவாரண நிதியை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிறுவனை பாராட்டினார்.
நெல்லை மாவட்டம் பணக்குடி குத்தரப்பாஞ்சன் அருவியில் எப்போதும் கோடை காலத்தில் இல்லாதது போல் இந்த வருடம் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவி பகுதியில் சிறிய அளவிலான கற்கள் அவ்வப்போது விழுந்து வருவதால் யாரும் அருவிக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. தண்ணீர் வரத்து அதிகரித்து இருப்பதால் வீரபாண்டியன் பரிவீர சூரியன் குளங்கள் விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு கொரோனா மருத்துவமனைக்கு ரெம்டெசிவிர் மருந்து ஒதுக்கீடு இல்லாததால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அனைத்து படுக்கைகளும் நிரம்பியுள்ள நிலையில் மருத்துவர்களின் கனிவான சிகிச்சையால் பலரும் குணமாகி செல்கின்றனர். ஆனால் காலதாமதம் ஆவதால் படுக்கை இல்லாமல் பல நோயாளிகள் திரும்புவதை தவிர்க்க ரெம்டெசிவிர் மருந்து ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு டவுதே புயலாக மாறியுள்ளது. இதனால் அரபிக்கடல் பகுதிகளில் அலையின் வேகம் அதிகமாகும், பயங்கர காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று ராதாபுரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள 9 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 8000 நாட்டு படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொற்று பரவல் வேகமெடுத்துள்ளது. கடந்த சில நாட்களாக தினமும் 1000-க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் 20 தாண்டியே இருந்து வருகிறது. புதிதாக 1598 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இன்று மட்டும் 1874 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 82845 ஆகவும் உயிரிழப்பு 1119 ஆகவும் உயர்ந்துள்ளது. இதுவரை 64198 பேர் குணமடைந்து உள்ளனர். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை, கொடிசியா கொரோனா சிகிச்சை மையம் உள்ளிட்ட இடங்களில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோவை மாவட்டத்தில் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை 830 படுக்கை வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மருத்துவர்களின் கோரிக்கையின்படி கூடுதலாக ஆக்ஸிஜன் பிளான்ட் இங்கு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள கோவை நீலகிரி மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வரும் காரணத்தால் பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. பொள்ளாச்சி, வால்பாறை, ஆழியார் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. ஆழியாறு அருகே உள்ள சின்னார்பதி மலைவாழ் மக்கள் குடியிருப்பில் மொத்தம் 34 வீடுகள் உள்ளது. இதில் 8 குடியிருப்புகள் நேற்று வீசிய பலத்த காற்றில் சேதமடைந்துள்ளது. இரவு நேரம் என்பதால் அந்த குடிசையில் இருந்த மக்கள் வழி தெரியாமல் பாறைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். பின்னர் அங்கு வந்த வனத்துறையினர் சேதமடைந்துள்ள குடிசைகளை அப்புறப்படுத்தி அவர்கள் பாதுகாப்பாக தங்க ஆழியார் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மொத்தம் 1000-க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இங்கிலீஷ் காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 50 டன் வருகிறது. இந்நிலையில் இன்று முதல் தமிழக அரசு காலை 10 மணிக்கு மார்க்கெட்டில் கடைகள் அனைத்தையுமே மூடிவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. 10 மணி ஆனவுடன் அவசர அவசரமாக வியாபாரிகள் கடைகளை மூடி தங்களிடமிருந்த காய்கறிகளை பாதுகாக்க முடிந்ததை கடைகளை வைத்துவிட்டு மீதமுள்ள காய்கறிகளை கொட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாளை ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் அனைத்தையும் பாதுகாத்து வைக்க முடியாது என்பதால் நாட்டு காய்கறிகளான முருங்கைக்காய், அவரைக்காய், புடலங்காய், வெண்டைக்காய் உள்ளிட்ட அனைத்தையும் வியாபாரிகள் மார்க்கெட்டில் கொட்டிவிட்டு செல்கின்றனர். இவை அனைத்தும் 10 டன் வரை நாள் ஒன்றுக்கு வீணாக குப்பைக்கு போகிறது. கால்நடைகள் இந்த காய்கறிகளை உண்ணும் காட்சிகள் வியாபாரிகள் கண்முன்னே அரங்கேறுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நாளை முதல் கீழ்புலிவா ரோட்டிற்கு மார்க்கெட் மாற்றப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். திருச்செந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி முகாமை மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும்
கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்த தடுப்பூசி மையத்தில் காவல்துறையினர், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதனை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தடுப்பூசி போட யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்றும், அப்படி வற்புறுத்துவது பொதுமக்களை காப்பாற்றுவதற்காகவே என மக்கள் புரிந்து கொண்டு தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும், தடுப்பூசி செலுத்துவதால் எந்தவித பக்க விளைவுகள் இல்லை என்றும், ஒருவித காய்ச்சல் மற்றும் ஜுரம் இருக்குமே ஆனால் அதற்குரிய சிகிச்சை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வருகிறது என்றார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையின் தரம் குறித்தும் மேலும் என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் தமிழக செய்தி மற்றும் விளம்பரங்கள் துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆலோசனையின் போது மருத்துவமனையில் தற்போது வரை ஜெனரேட்டர் வசதி இல்லை எனவும், முதன்மையாக ஜெனரேட்டர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கோரிக்கை வைத்தனர். புதுக்கோட்டை நகர்பகுதிகளில் உள்ள உழவர் சந்தை, பெரிய மார்க்கெட் உள்ள பகுதிகளில் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காமல் கூட்டமாக வந்த பொதுமக்களை போலீசார் அறிவுரை கூறி வரிசையில் நின்று கடைகளில் வாங்கிச் செல்ல வலியுறுத்தினர். புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தேவையில்லாமல் சாலைகளில் சுற்றித் திரியும் நபர்களுக்கு வீடியோ ஆதாரத்துடன் அபராதம் விதித்து வரும் போலீசார் பலரது வாகனங்களையும் பறிமுதல் செய்து வருகின்றனர். வாகன தணிக்கையை துரிதப்படுத்தியிருப்பது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மாவட்டம் முழுவதும் சுமார் 700க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் கொரோனா நிவாரண நிதிகள் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மதுரை மத்திய சிறையில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் ரவிச்சந்திரன் தான் சிறையில் பணிபுரிவதற்காக பெறப்பட்ட ஊதியத்திலிருந்து 5000 ரூபாயினை கொரோனா நிவாரண நிதியாக தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இவர் ஏற்கனவே ஹார்வர்ட் தமிழ் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு 20000 ரூபாயும் மற்றும் கஜா புயல் நிவாரண நிதியாக 5000 ரூபாயை வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேரம் குறைப்பு, நாளை முழு ஊரடங்கு என்பதால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான தினசரி சந்தையில் காய்கறிகள், மளிகை பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஒவ்வொரு கடையின் முன்பும் மக்கள் சமூக இடைவெளி இல்லாமல் முண்டியடித்துக் கொண்டு பொருட்களை வாங்கினர். பலர் முகக்கவசம் அணியவில்லை, சிலர் தங்கள் குழந்தைகளுடன் வந்து பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். நாளை முழு ஊரடங்கு என்பதால் பழங்கள் வீணாகிவிடும் என்பதால் பழ வியாபாரிகள் தாங்கள் விற்பனைக்காக வைத்திருந்த பழங்களை கிலோ 5 ரூபாய்க்கு விற்றனர். இதனால் மக்கள் பழங்களை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள சத்தியமங்கலம், பவானிசாகர், தாழ்வாடி ஆகிய 3 வட்டாரங்களிலும் நோய் தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. இதனால் கிராம மக்கள் நோய் தொற்றுக்கு அஞ்சி வீட்டை விட்டு வெளியே வராமல் முடங்கி கிடக்கின்றனர். தொட்டம்பாளையம் கிராமத்தில் கொரோனாவுக்கு பயந்து கிராமம் முழுவதும் அனைத்து தெருக்களிலும் பொதுமக்கள் வேப்பிலையை தோரணமாக கட்டி தொங்கவிட்டு உள்ளனர். மேலும் கிராமத்தின் முக்கிய சாலைகளில் நுழைவு பகுதியில் வேப்பிலை தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளது. ஓமலூர் உட்கோட்ட காவல்துறை சார்பில் கொரோனா ஊரடங்கு பணியில் ஈடுபட்டு வரும் போலீசாருக்கு கொரோனா பாதுகாப்பு பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கையுறைகள், முகக்கவசம், சானிடைசர் ஆகியவற்றை வழங்கப்பட்டு கொரோனா பாதுகாப்பு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. மயிலாடுதுறையில் கொரோனா பொது முடக்கத்தால் வாழ்வாதாரம் இழந்துள்ள 7 மக்கள் பயன்பெறும் வகையில் JCI மயிலாடுதுறை டெல்டா சங்கம் சார்பில் ஒருவேளை உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி மயிலாடுதுறை மணிக்கூண்டு பகுதியில் 7 மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களை அடுக்கி வைத்துள்ள அந்த சங்கத்தினர் தேவைப்படும் மக்கள் உணவை வீணாக்காமல் எடுத்துச் செல்ல அறிவிப்பு பலகையை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முழு ஊரடங்கு அமலில் இருந்தபோதும் தேவையின்றி சாலையில் சுற்றுபவர்கள் எண்ணிக்கை குறைந்ததாக இல்லை. பல்வேறு காரணங்களை கூறி இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ உள்ளிட்டவற்றில் பொதுமக்கள் நகரில் சுற்றியபடியே திரிகின்றனர். இந்த நிலையில் அவ்வாறு சுற்றித் திரிபவர்கள் மீது கூடலூர் போலீசார் இன்று காலை முதல் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். தஞ்சை காவேரி சிறப்பு அங்காடியில் உள்ள ரேஷன் கடையில் நிவாரண நிதி வாங்க வந்தவர்கள் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வராததால்
காலை 8 மணி முதல் 12 மணி வரை சமூக இடைவெளியின்றி அருகருகே அமர்ந்திருந்தனர். கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் இந்த நிலையில் 4 மணி நேரம் மக்களை ஒரே இடத்தில் அருகருகே அமர வைத்து இருந்தது தொற்று பரவும் அபாயத்தையே ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் நகராட்சி அதிகாரிகள் இன்று நாமக்கல் நகர் பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பூங்கா சாலை, பொய்யேரி சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளின் ஓரங்களில் வைக்கப்பட்டிருந்த காய்கறி கடைகள், பழக்கடைகள், பூக்கடைகள் உள்ளிட்டவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஒலிபெருக்கு மூலம் எச்சரிக்கை விடுத்தும் சாலை ஓரங்களில் கடைகள் வைக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியதோடு தொடர்ந்து கடை வைத்திருந்தவர்களின் பொருட்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். பழனியில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என உத்தரவு போடப்பட்டுள்ளது. 10 மணிக்கு மேல் தேவையின்றி பழனியில் அதிக அளவில் சுற்றி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பழனி பேருந்து நிலையம் பகுதியில் தேவையின்றி வாகனங்களில் வந்த நபர்களை பிடித்து விசாரித்து வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து அபராதம் விதித்து வருகின்றனர். அதேபோல் மாஸ்க் அணியாமல் வரும் நபர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் 50க்கும் அதிகமான இடங்களில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு காவல்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. கடலூர் நகரப்பகுதியில் எந்தெந்த பகுதியில் வாகனங்கள் அதிகமாக செல்கிறது என ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த சாலைகள் எல்லாம் காவல்துறை சோதனை அதிகப்படுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மக்கள் கூடுவதை கட்டுப்படுத்தும் வகையில் காய்கறி மளிகை கடைகள் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 10 மணியாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரமான 10 மணிக்குள் அனைத்து கடைகளும் அடைக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். இதன் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. இதனால் நகர்ப்பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழகத்தில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு 2 நாட்களில் சரி செய்யப்படும் எனவும் சீனாவில் இருந்து 12 கண்டெய்னர்களில் ஆக்ஸிஜன் வரவுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு சிவகாசியில் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள RR நகர் ராம்கோ சிமெண்ட் தொழிற்சாலையில் 50 லட்சம் மதிப்பில் ஆக்ஸிஜன் உற்பத்தி மையத்தை தமிழக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே காட்டுப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2600 லிட்டர் சாராய ஊரல்களை போலீசார் பறிமுதல் செய்து அழித்தனர். சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கு வந்த புதுக்கோட்டை SP பாலாஜி சரவணன் இனிமேல் இதுபோல் சட்டவிரோதமாக சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என கிராம மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் நோய் தொற்றால் இறந்த ஒருவரின் உடலை வெறும் போர்வையால் சுற்றி உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். அங்கு மின்மயானத்திற்கு எடுத்து சென்று உடலை பார்த்தபோது உடல் முழுவதும் எறும்புகளால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். எனவே மருத்துவமனையில் கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் உடலை பிளாஸ்டிக் உறையால் மூடி முறையாக உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புதிய பாலம் சந்திப்பில் ஊரடங்கு காரணமாக போலீசார் தடுப்பு ஏற்படுத்தி இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தினர். போலீசார் அனுமதித்துள்ள நேரத்தையும் தாண்டி நண்பகல் வரை தேவையில்லாமல் சுற்றுவது குறித்து இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் அறிவுறுத்தினர். மேலும் கட்டுப்பாடுகளை மீறியதாக 125க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 200 அபராதம் வசூலித்தனர். தொடர்ந்து விதிகளை மீறும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் நோய் தடுப்பு விதிகளை பின்பற்றி போலீசாருக்கு உதவுமாறும் போலீசார் ஒலிபெருக்கியில் எச்சரித்து அனுப்பினர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அமைந்துள்ள கூட்டரங்கில் கொரோனா நிவாரண நிதி வழங்குதல் மற்றும் வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நிலையில் சனியன்று அந்த வாரச்சந்தையானது நடைபெற்றது. காலை 6 மணி முதல் 10 மணி வரை செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அறிவித்துள்ளதைத் தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் சந்தையில் விற்பனை செய்யும் நபர்கள் 10 மணிக்கு மேல் அனைவரும் தாங்களாகவே முன்வந்து கடைகளை அடைத்தனா்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இந்த மழையால் கோவில்பட்டி அருகே மாரிமுத்து என்பவரது தோட்டத்தில் பயிரிட்டிருந்த 500 வாழை மரங்கள் முழுவதும் சேதமாயின. இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிகிறது. கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக ரூபாய் 1 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது பலத்த காற்றினால் வாழைகள் சேதமடைந்தன. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் களக்காடு, நாங்குநேரி, மாவடி, தளவாய் சமுத்திரம் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வாய்க்கால்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக களக்காடு மூங்கிலடி பாலம் உடைந்தது. தற்போது சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் பல பகுதிகளில் கனமழை பெய்ததால் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்ட பின் வேதாரணையும் தனி வருவாய் கோட்டமாக உருவாக்கப்பட்டு கோட்டாட்சியர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் வேதாரணையும் கோட்டாட்சியர் அலுவலக சீரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த நல்லம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிவா, இவரது இரு மகன்கள் மித்துன் சஞ்சித் மற்றும் மித்ரன் சஞ்சித் சிறுவர்களான இவர்கள் தாங்கள் ரேஸ் கார் வாங்க வைத்திருந்த 10,000 ரூபாயை கொரோனா நிவாரணப் பணிக்காக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸிடம் வழங்கினர். இதையடுத்து சிறுவர்களின் செயலை பாராட்டி இருவருக்கும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள் புத்தகத்தை வழங்கினார். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கக்கன் காலனி குடியிருப்பில் வசிக்கும் அன்பு நாகராஜ் என்பவரது மகள் இசையாளினி தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் சிறுமி கொரோனா நிவாரண நிதிக்கு தமது பிறந்தநாள் விழா கேக் மற்றும் புத்தாடைகள் வாங்க உண்டியலில் சேர்த்து வைத்திருந்த 2,334 ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக வட்டாட்சியர் ராஜனிடம் வழங்கியுள்ளார். இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதன்பின் பேசிய துரைமுருகன், மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாவிட்டால் கொரோனாவை கட்டுப்படுத்துவது கடினம் என தெரிவித்தார். செங்கல்பட்டு தூக்கு மரக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோபி, கண்ணியம்மாள் தம்பதியர். இந்நிலையில் இவர்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் வீட்டுக்குள் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அவர்களது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் தங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்குவதற்கு புதிய பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள காய்கறி சந்தையில் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மளிகை மற்றும் காய்கறி கடைகளில் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகை புரிகின்றனர். அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து இருந்தாலும் மக்கள் எந்தவித பொறுப்புணர்வும் இல்லாமல் சுற்றி வருகின்றனர். அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் அரக்கோணம் வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியை மேற்கொண்டு அபராதம் விதித்து வருகின்றனர். தமிழகத்தில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் சாலையில் அத்தியாவசிய தேவைகள் இன்றி சுற்றித் திரிவோரை காவல்துறையினர் கண்காணித்து அபராதம் விதித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், மறைக்காயர்பட்டினம், ராமநாதபுரம் முக்கிய சாலைகளில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் புயல் மழையின் காரணமாக மின் தேவை குறைந்ததை அடுத்து மேட்டூரில் இயங்கி வரும் 600 முதல் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் 810 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மழை குறைந்து மீண்டும் மின் தேவையை அதிகரிக்கும் பட்சத்தில் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி அதிகரிக்கப்படும் என அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான குரங்கணி, கொட்டக்குடி, பிச்சாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் டவுதே புயல் காரணமாக கனமழை பெய்தது. இதனால் கொட்டக்குடி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் போடியில் உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் தடுப்பணை பகுதிகளில் பொதுமக்கள் வர காவல்துறையினர் தடை விதித்துள்ளனா்
திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் உணவின்றி தவித்த 250 ஆதரவற்ற நபர்களுக்கு திண்டுக்கல் சரக டிஐஜி முத்துசாமி உணவு பொட்டலங்களை வழங்கியுள்ளார். மேலும் முழு ஊரடங்கு நேரத்தில் தேவையின்றி வெளியே வாகனங்களில் சுற்றித் திரிந்த நபர்களையும் எச்சரித்து அனுப்பினார். குமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை காரணமாக குமரி தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் தேங்காய்பட்டணம் பகுதியில் உள்ள நிலங்களில் ஆற்று நீர் தேங்கியுள்ளது. பரக்காணி பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய தடுப்பணை பணிகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கப்படாத காரணத்தால் ஆற்று நீர் நிலங்களில் புகுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி காவல் உட்கோட்டத்திற்குட்பட்ட அவிநாசி, சேவூர், பெருமாநல்லூர், குன்னத்தூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் 250 காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திசா மிச்சல் உத்தரவின் பேரில் பாதுகாப்பான கண்ணாடி முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது. இதனை அவிநாசி துணை காவல் கண்காணிப்பாளர் வழங்கினார்.